அர்ஜுனனோட நண்பனான கிருஷ்ணர் ஒருமுறை கர்ணனின் வீரத்தை புகழ்ந்திருக்காரு. அவர் புகழ்ந்ததை பார்த்து அர்ஜுனன் பொறாமைப்பட்டிருக்காரு. கிருஷ்ணன் ஏன் கர்ணனோட வீரத்தை புகழ்ந்தாரு, அவர் புகழ்ந்ததை பார்த்தியே அர்ஜுனன் பொறாமைப்பட்டாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாபாரத போரில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே துவந்த யுத்தம் நடைபெற்றது. துவந்த யுத்தம்னா இருவர்களுக்கு இடையே மட்டும் போர் நடப்பது. இரண்டு பேரும் ரொம்பவும் ஆக்ரோஷமாகவே போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த துவந்த யுத்தத்தில் யாருக்கு தான் வெற்றி பெறும் அப்படின்னு யூகிக்கவே முடியாத அளவுக்கு கடுமையாக இந்த போர் நடந்து கொண்டிருந்தது. இரண்டு பேருக்கும் கடுமையாக துவந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்தப்ப ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை எய்து கர்ணனுடைய தேரை 100 கஜம் தூரத்திற்கு தள்ளிட்டாரு. 1 கஜம் அப்படின்றது 3 அடி. ஆனாலும் கர்ணன் அதை கண்டு பின்வாங்காமல் முன்னேறி அதே போன்று ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை ஒன்றை எய்து அர்ஜுனனுடைய தேரை 10 கஜம் தூரத்திற்கு பின்னோக்கி செல்ல வைத்தார். அப்பொழுது அர்ஜுனனுடைய தேருக்கு சாரதியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆஹா அற்புதம் அற்புதம் அப்படின்ட்டு கர்ணன் வீரத்தை பத்தி புகழுறாரு. அர்ஜுனனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மறுபக்கம் பொறாமையாவும் இருக்குது. அர்ஜுனனோட பொறாமை என்னன்னா, நம்ம கர்ணனோட தேரை 100 கஜம் தூரத்திற்கு தள்ளியும் கிருஷ்ணன் நம்மளை பாராட்டவில்லையே, ஆனால் கர்ணன் நம்மளுடைய தேரை 10 கஜம் தூரத்திற்கு தான் பின்னோக்கி செல்ல வைத்தார். என்னை பாராட்டாமல் கர்ணனை பாராட்டுகிறாரே அப்படின்னு தான் பொறாமைப்படுறாரு. ஆனாலும் இதற்கு முன்னாடி கர்ணன் நம்மளுடைய கிரீடத்தை வீழ்த்திய போதும் கிருஷ்ணர் கர்ணனை பாராட்டவில்லையே. இதை விட அதுதானே மிகுந்த வீரம். ஆனாலும் நான் செய்ததை விட கர்ணன் 10 இல் 1 மடங்கு தானே செஞ்சிருக்காரு அப்படின்னு அர்ஜுனனோட மனதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதையெல்லாம் அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் வாயாலேயே இதை கேட்க வேண்டும் அப்படின்னு அமைதியா இருக்கிறாரு. கிருஷ்ணர் நினைத்தது போலவே அர்ஜுனன் தன் மனதில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் கிருஷ்ணரிடம் கேட்கிறாரு. இதை கேட்டவுடன் கிருஷ்ணர் சிரித்து கொண்டே அர்ஜுனிடம் பேச தொடங்குறாரு. அர்ஜுனா, நீ கர்ணனின் தேரை 100 கஜம் தூரத்திற்கு தள்ளினாய். கர்ணன் பதிலுக்கு 10 கஜம் தூரமே உன் தேரை தள்ளினான். இருப்பினும் உன் செயலை விட அவன் செயலே பாராட்டத்தக்கது அப்படின்னு கூறுறாரு. ஏன்னாக்கா இது தூர கணக்கு இல்ல பார கணக்கு அப்படின்னு கிருஷ்ணர் கூறுறாரு. கர்ணனோட தேரை போலவே உன்னுடைய தேரிலும் ஒரு வீரனும் ஒரு தேரோட்டியும் இருந்தால் உன் செயல் பாராட்டத்தக்கது, ஆனால் உன் தேர்ல அப்படி கிடையாது அப்படின்னு கூறுறாரு. தேரோட்டியாக நான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உன் தேரினுடைய கொடியில அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் இருக்கிறார் அப்படின்னு கூறுறாரு. அனுமன் உன்னுடைய தேர்ல வெறும் சின்னமா மட்டும் இல்ல அப்படின்னு கூறுறாரு. அனுமன் இருக்கும் இடம் மந்திர தந்திரங்கள் பலனற்று போகும் என்பதால் நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உன் தேர்ல உன்னை காக்கிறதுக்காக அனுமனே இருக்கிறார் அப்படின்னு கூறுறாரு. அது மட்டும் இல்லாமல் அனுமன் அவ்வப்போது தனது சக்தியை வெளிப்படுத்தி உனக்கு உதவி செய்கின்றார் அப்படின்னு கூறுறாரு. அனுமன் மட்டும் இல்லைன்னா என்றோ மந்திர அஸ்திரத்தினால் உன் தேர் சாம்பலாகி இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் கூறுறாரு. கர்ணன் உன்னுடைய தேரை அஸ்திரம் கொண்டு பின்னோக்கி தள்ளும் பொழுது அனுமன் மகிமா என்னும் சக்தியை பயன்படுத்தி மலை போன்று கனமுடையவராக மாறி உன்னை காத்தார் அப்படின்னு கூறு. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் உன்னுடைய தேரை அசைக்க விடாமலும் தடுத்தார். ஆனாலும் ஆஞ்சநேயனின் சக்தியையும் மீறி கர்ணனின் அம்பு உன் தேரை 10 கஜம் தூரத்திற்கு பின்னோக்கி தள்ளியது. அப்படியென்றால் அவன் அஸ்திரம் பிரயோகிப்பதில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கேட்கிறாரு. இதை கேட்ட அர்ஜுனன் தலை குனிந்தார். அதற்கு அர்ஜுனன் கூறுறாரு, ஆமாம் கர்ணா, நான் உன்னுடைய சக்தியினாலும் அனுமனின் சக்தியினாலும் தான் நான் தப்பிக்கின்றேன் அப்படின்னு கூறுறாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் கூறுறாரு, இதனால தான் அர்ஜுனன் நான் கர்ணனை புகழ்ந்தேன் அப்படின்னு கூறுறாரு. இதனை கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், கர்ணனை போன்ற மாவீரர்களிடம் துவந்த யுத்தம் செய்வது எனக்கு பெருமைதான் என்று கூறினார். இதே போல பல வரலாற்று நிகழ்வுகளை தினமும் மாலை 6 மணிக்கு இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம். அதை மறக்காமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.